அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் மாதவன் பேசுகிறேன், குவைத்திலிருந்து. வருகின்ற 27ஆம் தேதி நம்ம அலுமினி மீட்டு மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் நம்ம பள்ளியின் தள வரலாறை பற்றி நான் இங்கே பதிவு பண்ண விருப்பப்பட்டு நான் இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் பள்ளி வரலாறுன்னு ஒன்று இருக்கும். இது என்ன, பள்ளியின் தள வரலாறு, கோயிலுக்கு இருக்கிற தள வரலாறு மாதிரி அப்படின்னு பார்க்க போனால் நம்ம பள்ளிக்கும் தள வரலாறு இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அது. இதை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அம்பத்தூரையோடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது, பள்ளியின் தளத்துக்கும் அம்பத்தூரின் வரலாறுக்கும். அம்பத்தூர் வரலாறை நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவருடைய பெயர் காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பல விதமான பேச்சுகள் இருக்குது. ஒன்று, அம்பத்தூர் ஊர் சேர்ந்தது தான் இது அம்பத்தூர் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ரெண்டாவது வந்து 108 அம்மன்களில் வந்து இது வந்து 151வது அம்மன் இங்கே இருக்கிறதாகவும் அதனால தான் இது அம்பத்தூர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அம்பு எய்த ஊர் அம்பத்தூர் அப்படின்னு ஒரு பேச்சை சொல்கிறாங்க. இன்னொரு, 9 ஊர் சேர்ந்தது இது 9 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இது மருவி அது அம்பத்தூர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலவிதமான பேச்சு இருக்குது. ஆனால் இது எல்லாமே தவறு, இது எதுக்குமே சான்றுகள் கிடையாது. நம்ம வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா 1300 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இதோடைய அம்பத்தூர் நாடுன்னு தான் இதுக்கு பேர். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டில் உள்ள ரெக்கார்டு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து அம்பத்தூர் நாடுன்னு தான் சொல்லுது, அதாவது கல்வெட்டு. அம்பத்தூர் நாடு நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னைக்கு வந்து நாடுன்னு கிடையாது, அப்போ அம்பத்தூருக்கு ஒரு நாடுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு அந்த ஒரு அந்தஸ்து இருக்குது நாடுன்னு சொல்லிட்டு. இது பற்றி பார்க்க போனோம்னா இது எல்லாமே தஞ்சாவூர் சோழர்களுடைய ஆட்சி கண்டலில் தான் இது இருந்திருக்குது. இந்த பகுதி தொண்டை மண்டலம்னு பேர். இந்த தொண்டை மண்டலத்துக்கு வந்து காஞ்சிபுரம் தான் கேபிட்டலு. அது கண்டலில் மொத்தம் 24 கோட்டம் இருந்திருக்கு, 79 நாடுகள் இருந்திருக்கு, 1900 நத்தம், நத்தம்னா கிராமம் இருந்திருக்கு. இப்போ அம்பத்தூர் வந்து எந்த கோட்டத்துக்கு கீழே வருதுன்னா புழல் கோட்டம். புழல் கோட்டத்தில் முன்னால் ஒரு கோட்டை இருந்துச்சு, இப்போ கிடையாது. புழல் கோட்டத்துக்கு கண்டலில் 5 நாடு இருந்துச்சு. ஒன்று அம்பத்தூர் நாடு, ரெண்டாவது எழும்பூர் நாடு, மூணாவது நாயர் நாடு, ஆவடி நாடு, அடுத்தது ஆத்தூர் நாடு. ஆத்தூர்ன்றது வந்து புழலுக்கு வந்து வடமேற்கு திசையில் அங்கே இருக்குது. இந்த 5 நாடு. ஆவடிக்கு இப்போ ஏதோ சொல்கிறாங்க, இப்போது ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியை வச்சு இப்போது தான் வந்தது அந்த ஆவடி உருவாச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க, கிடையாது. இதுவும் ரொம்ப மிக பழமையான ஊர், அப்போவே எல்லாமே இருந்திருக்கு. ஆவடி நாடு அதாவது ஆகுடி, பசுமாடுகள் எல்லாம் குடியிருந்த பகுதி அப்படின்னா ஆகுடி வந்து ஆவடியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் இருக்குது. அம்பத்தூரை சுற்றி உள்ள இந்த பழைய காலத்து அப்போ உள்ள பகுதிகள்லாம் எதுன்னு பார்க்க போனோன்னா, வில்லிவாக்கம், கொன்னூர், கோயம்பேடு, திருவள்ளிதாயம் அதாவது பாடி, கொரட்டூர். கொரட்டூருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பராந்தக சதுர்வேதி மங்கலம்னு இன்னொரு பேர் இருக்குது. மண்ணூர்பேட்டை இருந்திருக்கு, பற்றவாக்கம் இருந்திருக்கு, அத்திப்பேடு இருந்திருக்கு, கோலடி இருந்திருக்கு, திருவேற்காடு இருந்திருக்கு, மேனாம்பேடு இருந்திருக்கு, உரக்கடம் இருந்திருக்கு, திருமுல்லவாயில், இதெல்லாம் இது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். அப்போது இதுக்கு சாலையை ரோடு எப்படி போச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போனோன்னா, திருவள்ளிதாயம் அதாவது பாடி, மண்ணூர்பேட்டை, அம்பத்தூர் வழியாக வந்து கனரா பேங்க்கிட்ட ரெண்டு ரோடாக பிரியும். ஒன்று வந்து பஜாருக்குள்ளுக்குள்ளே போகும், இன்னொன்று வந்து எம்டிஹெச் ரோடு. இந்த பஜார் ரோடு தான் வந்து அந்த பழைய காலத்தில் உள்ள ரோடு. இந்த ரோடு எப்படி போதுன்னா, குப்தா ஸ்கூல் வழியாக போய் முருகன் கோயில், ஓட்டி ஸ்டெட்ஃபோர்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பக்கம் இருந்து திருமுல்லா வயலுக்கு போயிட்டு, திருமுல்லா வயலை தாண்டி கோயில் பதாகைன்னு இருக்குது. கோயில் பதாகை அப்போ இருந்தது, அப்போது அதுக்குள்ளே பேர் கல்வெட்டில் என்ன இருக்குன்னா கோழி பதாகைன்னு இருக்குது. அந்த கோழி பதாகைக்கு பக்கத்தில் போய் பாக்கம்